இவங்களை இங்க அட்மிட் பண்ணப்ப ஃபார்ம்ல சைன் பண்ணது யாரு? நான் தான். வாங்க சார். கார்த்திக், டாக்டர் என்ன சொன்னாங்க? கார்த்திக், உன்னதான் என்ன சொன்னாங்க? என்னாச்சு சொல்லு கார்த்திக். என்ன சன் பண்ண? ராஜுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. என்ன பிரச்சனை? எந்த வார்டில் இருக்கா? என்ன கொஞ்சம் கூட்டு போறீங்களா? தேவையில்லப்பா. ஏன்? அவ டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டா. எப்போ? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான். என்ன பிரச்சனைண்ணே? எதுக்காக அட்மிட் பண்ணீங்க? நான் ஊருக்கு போயிட்டு இப்போதான் வந்தேன். ராஜி வரலையான்னு கேட்டால் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கதா சொன்னாங்க. என்னாச்சு திடீர்னு? இல்லைப்பா, ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டா. நான், கார்த்தி, விஷ்ணுவும் சேர்ந்து தான் கூட்டிகிட்டு வந்து சேர்த்தோம். எப்போ? இன்னைக்கு காலையில் தான். காலையிலேருந்து ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்கா? ஏன் யாருமே இதை பற்றி என்கிட்ட சொல்லலை? அவள் ஃபோன் வேறு சுவிட்ச் ஆஃப்லேயே இருந்துச்சு. சரி, பிரச்சனை ஒன்றும் இல்லைல்ல. என்னம்மா, ஏதாவது ஃபுட் பாய்சனா? டாக்டர் என்ன தான் சொன்னாங்க? அது எனக்கு தெரியலப்பா. என்னென்ன சொல்கிறீங்க? இவ்வளோ நேரம் நீங்கள் இங்கே தானே இருந்தீங்க? இல்லை, சரியாக தெரியலன்னு சொன்னேன். ஏன்? நான் அவசரத்துக்கு சும்மா மருந்து மாத்திரை தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். மற்றபடி கார்த்தி தான் டாக்டர்கிட்ட பேசிட்டு இருந்தான். அப்போது கார்த்திக்கிட்ட நீங்கள் கேட்கலையா? கேட்டேன், சொல்ல மாட்டேங்கிறான். சொல்ல மாட்டானா? என்னென்ன சொல்கிறீங்க? டாக்டர் சொன்ன விஷயத்த உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன? அது எதுக்கு மறைக்கணும்? அது எனக்கு தெரியலப்பா. வேணும்னா நீ அவங்ககிட்டயே கேட்டுக்கிய. உங்களுக்கே சொல்லன்றீங்க. நான் கேட்டால் எப்படின்னா சொல்லுவான்? இப்போ நீங்கள் என்கிட்ட ஏதாவது மறைக்கிறீங்களா? சே சே, அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா. இல்லை, நீங்கள் ஒரு மாதிரி தயங்குறதை பார்த்தா எனக்கு டவுட்டாக இருக்கு. ப்ளீஸ்ண்ணே, என்ன ஆச்சு அவளுக்கு? என்ன பிரச்சனை அவளுக்கு? தயவு செஞ்சு உண்மையை சொல்லிடுங்க, எனக்கு பயமாக இருக்கு. என்னப்பா நீ,
தெரிஞ்சா நான் சொல்ல மாட்டேனா? சரி, இன்னேரம் அவ வீட்டுக்கு போயிருப்பால? ஏன், அவ வீட்டுக்கு போக போறியா? ஆமா. வேணாம்ப்பா. பின் என்னென்ன, உங்களுக்கும் விஷயம் தெரியலன்றீங்க, அப்ப நேர்ல போய் தானே ஆகணும். போப்பா, வேணாம்னு சொல்ல. அவ இப்பதான் போயிருக்கா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். ஈவினிங் போய் பாறேன். அன்பண்ண, நீங்க ஈஸியா சொல்லிட்டீங்க, ஆனா எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. அவளுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியாம எப்படி என்னால இருக்க முடியும் சொல்லுங்க. டென்ஷன் ஆகாதப்பா, பயப்படுற மாதிரி ஒன்றும் இருக்காது. இல்லையே, நீங்க என்கிட்ட மறைக்கிறது, கார்த்தி உங்ககிட்ட மறைக்கிறது, இதெல்லாம் நினைச்சா பயமா இருக்கு. கமல், சத்தியமா நான் பொய் சொல்லப்பா. பொய் சொல்றீங்கன்னு நான் சொல்லண்ணே, ஆனா எதையோ மறைக்கிறீங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது. நீங்க இப்படி பயமுறுத்ததை பார்த்தா ராஜியை என்கிட்ட உண்மையை சொல்லுவாளான்னு தெரியலையே. ஆமா, எந்த டாக்டர் அவளை அட்டன் பண்ணாங்க? அது அவங்க பேரு சரியா தெரியல. என்ன சொல்றீங்க? என்ன மருந்து மாத்திரை எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கீங்க, டாக்டர் பேர் கூட உங்களுக்கு தெரியாதா? இல்ல, லேடி டாக்டர் தான் பார்த்தாங்க. லேடி டாக்டர் மொட்டையா சொன்னா எப்படி? கொஞ்சம் யோசிச்சு பார்த்து அவங்க பேர் என்னன்னு சொல்லுங்க. வந்து அவங்க பேர் வந்து விமலா. இல்லப்பா, டாக்டர் ஷியாமலா. தேங்க்ஸ்ண்ண. என்ன தகவல் வேணும் உங்களுக்கு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ராஜலட்சுமின்னு ஒரு பேஷண்ட் டிஸ்சார்ஜ் ஆகி போனாங்கல்ல? ஆமா. அவங்க உடம்பு இப்ப எப்படி இருக்கு டாக்டர்? என்ன பிரச்சனை உங்களுக்கு? அவங்களுக்கு ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணி ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சே. இல்லை டாக்டர், அவங்க அட்மிட் ஆனதே எனக்கு தெரியாது. விஷயம் கேள்விப்பட்டு தான் நான் வந்தேன். அதுக்குள்ளே டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டாங்க. என்ன ஆச்சுன்னு விசாரிக்கலான்னு பார்த்தா அவங்க ஃபோன் ஸ்விட்ச் ஆஃபாக இருக்கு. அதான் உங்ககிட்ட கேட்கலான்னு. ஆமாம், நீங்கள் யார்? நான் தான் அவங்கள கல்யாணம் பண்ணிக்க போகிறவன். பேரும் ஒரே ஆஃபீஸில் தான் வேலை செய்கிறோம். அவங்களுக்கு என்ன பிரச்சனை டாக்டர்? திடீர்னு மயக்கமாகி விழுந்துட்டான்னு சொல்கிறாங்க. சீரியஸாக ஒன்றும் இல்லை. இல்லை, சொல்லுங்கள் டாக்டர். இல்லை, நீங்கள் அதை அவங்கக்கிட்டேயே கேட்கலாமே. ஏன் டாக்டர், என்ன பிரச்சனை? அதான் பேஷண்ட்கிட்டே சொல்லிட்டு தான் சொல்கிறீங்களே, அப்போது எனக்கும் சொல்லலாமே. சி மிஸ்டர், நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியாது. இங்கே அட்மிட் ஆன பேஷண்ட் பார்த்தின டீட்டெயில்ஸ்லாம் சும்மா போகிற வரவங்களுக்கெல்லாம் எங்களால் கொடுத்துட்ருக்க முடியாது. இதில் எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா? புரியுது டாக்டர். நிஜமாகவே நானும் அவங்களும் இன்னும் கொஞ்சம் நாளில் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். நான் பொய் சொல்லலை. என்ன பிரச்சனை உங்களுக்கு? கட்டிக்க போகிற பொண்ணுன்றீங்க, அப்போ அவங்க வீட்டுக்கு போய் அவங்கக்கிட்டேயே கேளுங்க. நீங்கள் யாருன்னு தெரியாமல் நான் எப்படி உங்ககிட்ட சொல்ல முடியும்? ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. டோன்ட் வேஸ்ட் மை டைம். சாரி ஃபார் த ட்ரபிள் டாக்டர்.
என்னாச்சு ராஜி? ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆனே. அதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்ல. என்ன ராஜினி இவ்வளோ சாதாரணமாக சொல்கிற? ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டேன் தெரிஞ்சதும் பதறி ஓடி போய் பார்த்தா நீ டிஸ்சார்ஜ் ஆகிட்டேன்னு சொல்கிறாங்க. அன்பை கேட்குறேன், டாக்டரை கேட்குறேன், என்ன பிரச்சனைனு யாருமே சொல்ல மாட்டாங்க. நான் உனக்கு கால் பண்ணால் உன் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. என்னதான் ஆச்சு உனக்கு? என்ன ராஜி சைலண்டா இருக்க? என்ன ஆச்சு? ஏதாவது பிரச்சனையா? சொல்லு ராஜி, எனக்கு பயமா இருக்கு. கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இந்த நேரத்தில் உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் என்ன பண்ணுவேன்? சொல்லு ராஜி, பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லைல்ல. இந்த கல்யாணம் பேனா கமல். இனிமே நம்ம கல்யாணம் நடக்கவே நடக்காது. என்ன ராஜி சொல்ற நீ? என்ன எதுவும் கேட்காத, இந்த கல்யாணம் வேணாம். உனக்கு என்ன பைத்தியமா? புரிஞ்சுதான் நீ பேசுறியா? இப்பதான் எல்லா பிரச்சனையும் சரியாகி பேசி ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். திரும்பவும் கல்யாணம் வேண்டான்னு சொல்ற, என்னதான் பிரச்சனை உனக்கு? சத்தியமா எனக்கு புரியல. ப்ளீஸ் கமல், என்ன எதுவும் கேட்காத, என்னால உனக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நான் உனக்கு வேணாம், நீ வேற யாராவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இரு கமல். நான் உனக்கு வேண்டாம் கமல். ராஜி எனக்கு வர கோவத்துக்கு. என்னை புரியல என்ன புடிக்கலன்னா உன்னை எனக்கு பிடிக்கல கமல்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிடு நான் போயிடுறேன் இப்படி எதுவுமே சொல்லாம மொட்டையை அந்த கல்யாணம் வேண்டாம் இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொன்னா எப்படி ராஜி சத்தியமா என்னால் தாங்க முடியல என் தலையை வெடிச்சிரும் போல இருக்கு பாரு ராஜி கார்த்தி ஏதாவது சொன்னானா உன்னை மிரட்டினா புரிஞ்சுக்கோ, இந்த கல்யாணம் வேணா கமல். கார்த்திக்கும் இல்லனா அப்ப நான் தான் உன் பிரச்சனையா? சொல்லு ராஜி, நான் தான் உன் பிரச்சனையா? இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. ஏற்கனவே நடந்த பிரச்சனையில இருந்து இப்பதான் நீயும் நானும் வெளியே வந்திருக்கோம். ரெண்டு பேர் வீட்லயும் இந்த கல்யாணம் சீக்கிரமா நல்லபடியா நடக்கணும்னு நம்பிக்கையோட இருக்காங்க. நீ ஒரு பிரேக் எடுத்துட்டு ஊருக்கு போயிட்டு வரும்போது பழைய பிரச்சனையெல்லாம் மறந்து புது ராஜியா சந்தோஷமா தானே வந்த? இந்த ரெண்டு நாள்ல திடீர்னு என்னாச்சு உனக்கு? நான் இதை என்ன எடுத்துக்கிறது? ஏன் எல்லாரும் சேர்ந்து என்ன பைத்தியக்காரன் ஆகுறீங்க? இவ்வளவு நாளா நான் காத்திருந்தது இதுக்கு தானா? நான் ஆசைப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு அமைய போகுதுன்னு சந்தோஷப்படுற நேரத்துல அதை அநியாயமா தட்டி பறிக்கிறியே. நான் என்ன தப்பு பண்ண? நான் என்ன பாவம் பண்ண ராஜி? தப்பு பண்ணது பாவம் பண்ணதெல்லாம் நான் தான் கமல். நான் பண்ண தப்புக்கு நீ தண்டனை அனுபவிக்கிற. நான் உனக்கு நிறைய நம்பிக்கை கொடுத்துட்டேன் கமல், ஆனா நீ நம்பின அளவுக்கு என்னால உண்மையா நடந்துக்க முடியல.
அன்னைக்கு நடந்த தப்பு அன்னையோட முடிஞ்சு போகல கமல். நீ இதை எப்படி தாங்கிக்க போறேன்னு எனக்கு தெரியல. எந்த பொண்ணுக்கும் எப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது. கார்த்திகோட குழந்தை என் வயித்துல வளருது கமல். ராஜி உன்னை நான் இதுக்கு மேலயும் ஏமாத்த விரும்பல கமல். என்னால உன் முகத்தை பார்க்க கூட முடியல. எனக்கு உன் முகத்துல முழிக்கவே தகுதி இல்லை கமல். நான் உனக்கு வேணாம் கமல். தயவு செஞ்சு அப்படி பார்க்காத. உன் பார்வையில இருக்கிற 1000 கேள்விகளுக்கு என்கிட்ட ஒரு நியாயமான பதில் கூட கிடையாது. என்ன நீ மறந்துற கமல், நான் செத்துட்டேன்னு நினைச்சுக்கோ. என்ன பண்ணணுமா? கல்யாண வேலை தலைக்கு மேல இருக்கு. இன்னும் ஒண்ணுமே ஆரம்பிக்கவே இல்ல. இப்படி சைலண்டா இருந்தா கல்யாணம் தானா நடந்துடுமா? உன்ன தாண்டா கேக்குறேன், பதில் சொல்லு. இந்த கல்யாணம் நடக்காது. என்னடா சொல்ற? ஆமாக்கா, இந்த கல்யாணம் நடக்காது. எந்த ஏற்பாடும் பண்ண வேண்டாம். எல்லாத்தையும் நிறுத்திடுங்க. என்னடா நினைச்சிட்டு இருக்க மனசுல? கல்யாணங்கிறது உனக்கு விளையாட்டா இருக்கா? இப்ப எதுக்கு இந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்ற? சொல்லுடா, எதுக்கு நிறுத்த சொல்ற? இந்த கல்யாணம் நடக்காது, அவ்வளவுதான். இதுக்கு மேல என்ன எதுவும் கேட்காத. இந்த கல்யாணம் வேண்டான்னு எவ்வளவோ தலையில அடிச்சுக்கிட்டோம், நீ கேட்கவே இல்ல. அந்த ராஜியதான் கட்டிப்பேன்னு ஒத்த காலே நின்ன. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் வந்து இந்த கல்யாணம் வேண்டாம் நிறுத்திட்டீங்கன்னு வந்து சொன்னேன். சரி, இப்பவாச்சும் புத்தி வந்துச்சேன்னு நினைச்சா திரும்ப கொஞ்ச நாள் கழிச்சு அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வந்து சொன்னேன். நாங்க சொன்ன எதையுமே காதல வாங்கிக்காம வாய்ச்சதுக்கு ஆடுன. சரி, உன் சந்தோஷத்துக்காக எல்லாமே சகிச்சுக்கிட்டு எங்க தலையெழுத்தேன்னு திரும்பவும் இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணா கொஞ்சம் கூட உறுத்தல் இல்லாம இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்கன்னு சொல்ற? என்னடா நினைச்சிட்டு இருக்க மனசுல? எங்களை பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு? இத்தனை நாளா உன் பேச்ச கேட்டு உன் இஷ்டத்துக்கு ஆண்டதுக்கு இதான் நீ எங்களுக்கு கடற நன்றி கடனா? எதுக்குடா இந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்ற? இப்ப அதுக்கு என்ன காரணம் வச்சிருக்க சொல்லு. பயந்தொத்து பதில் சொல்லுடா கமல். எதுக்கு இந்த கல்யாணத்தை வேணான்னு சொல்ற? ஏய், ஏதாச்சும் சொல்லுடா. தயவு செஞ்சு என்ன எதுவும் கேட்காத. இந்த கல்யாணம் நடக்காது, அவ்வளவுதான். இதுக்கு மேல என்கிட்ட இருந்து எந்த பதிலையும் எதிர்பார்க்காத. நீ சொன்ன இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணணும், உனக்கு பிடிக்கலன்னா இந்த கல்யாணத்தை நிறுத்திடணும். என்ன காரணங்கிறது கூட நாங்க கேட்க கூடாது. இல்ல,
நல்லா இருக்குப்பா உன் நியாயம். ஏன் கமல், ஏண்டா நீயும் கஷ்டப்பட்டுக்கிட்டு எங்களையும் கஷ்டப்படுத்துற? இதெல்லாம் வேண்டாம், சரி வராதுன்னு நான் தான் அப்பவே சொன்னேன்ல, கேட்டியா? உன் மேல பாசத்து குட்டி வளர்த்ததெல்லாம் உன்னை இந்த நிலைமையில பாக்குறதுக்கு தானா? அப்பாவை நினைச்சு பாருடா, உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பாக்கணுங்கிற ஆசை இல்லாதான் அந்த மனுஷன் உயிரோட வாழ்ந்துகிட்டு இருக்காரு. எங்க யாருக்குமே இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைனாலும் நீ ஆசைப்பட்டங்கிற ஒரே காரணத்துக்காக நாங்க இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சோம். எந்த தடங்களும் இல்லாம இந்த தடவை எல்லாமே நல்லபடியா நடக்கும்ங்கிற நம்பிக்கையோட இருந்தோம். ஆனா கடைசி நேரத்துல நீ இப்படி வந்து சொல்லுவேன்னு சத்தியமா நான் நினைச்சு பாக்கலடா. டேய், என்ன பிரச்சனை சொல்லுடா, எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். இந்த கல்யாணம் நடக்கணும்னா யார்கிட்ட பேசணும்னு சொல்லு, நான் பேசுறேன். அந்த ராஜ் முடியாதுனாலா இல்ல அந்த கார்த்திக் வந்து உன் மிரட்டினானா? என்னன்னு சொல்லுடா, ஏன் இந்த கல்யாணத்தை வேணாங்கிற? கமல், அக்கா கிட்ட சொல்லுடா. என்னால உன்னை இப்படி பார்க்க முடியலடா. நீ மனசு நொந்து போயிருந்தா நாங்க எப்படிடா நிம்மதியா இருக்க முடியும்? எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் பேசி சரி பண்ணிக்கலாம். முடியாதுக்கா, இனி யார் நினைச்சாலும் இந்த கல்யாணம் நடக்காது. எல்லாம் முடிஞ்சு போச்சு. யாராலையும் இந்த கல்யாணம் நின்று போல, யாரையும் குறை சொல்ற நிலைமையிலையும் நான் இல்லை. இந்த கல்யாணம் நடக்காது, இதுக்கு மேலே என்கிட்ட எதுவும் கேட்காத. தம்பி எங்க? அது சொல்லு, என் தம்பி எங்கன்னு கேக்குறேன்ல. என்ன, ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்கிறியா? என் தம்பி உன்கிட்ட மாட்டிக்கிட்டு சித்திரவதை படுறான். இப்படி அணு அணுவா சாகடிக்கிறதுக்கு பதிலா ஒரே அடியா அவனை கொன்னுடு.